மாணவர்களே, இனி மொழிபெயர்ப்பு பகுதிக்கு வருவோம். மொழிபெயர்ப்பு பின்வரும் சொற்றொடர்களையும் அவற்றின் ஆங்கில மொழிபெயர்ப்பினையும் கவனியுங்கள். மாணவர்கள் தோட்டத்தில் பூக்களை நடுகிறார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு: The students are planting flowers in the garden. நடுகிறார்கள், are planting. மேடையில் அழகான பெண்கள் பலர் ஆடினார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு: Many girls danced on the stage. ஆடினார்கள், danced. விறகு வெட்டி காட்டில் மரங்களை வெட்டுவார். ஆங்கில மொழிபெயர்ப்பு: The woodcutter will cut trees in the forest. வெட்டுவார், will cut. இனி பின்வரும் சொற்றொடர்களையும் அவற்றின் ஆங்கில மொழிபெயர்ப்பினையும் கவனியுங்கள். பூக்களை நடுகிற மாணவர்கள் என் நண்பர்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு: The students who are planting flowers are my friends. நடுகிற, who are planting. மேடையில் ஆடிய பெண்கள் அழகானவர்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு: The girls who danced on stage are beautiful. ஆடிய, who danced. காட்டில் மரங்களை வெட்டும் விறகு வெட்டி என் அப்பா. ஆங்கில மொழிபெயர்ப்பு: The woodcutter who will cut trees in the forest is my father. வெட்டும், who will cut. பின்வரும் சொற்றொடர்களை தமிழில் மொழிபெயர்க்கவும். The girls are walking on the street. தமிழ் மொழிபெயர்ப்பு: தெருவில் பெண்கள் நடக்கிறார்கள். The man entered the house. தமிழ் மொழிபெயர்ப்பு: மனிதன் வீட்டில் நுழைந்தான். The policeman will speak to me. தமிழ் மொழிபெயர்ப்பு: காவல்காரன் என்னிடம் பேசுவான். இனி பின்வரும் சொற்றொடர்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும். தெருவில் நடக்கிற பெண்கள் என் வகுப்பில் படிக்கிறார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு: The girls who are walking on the street study in my class. வீட்டில் நுழைந்த மனிதன் ஒரு திருடன். ஆங்கில மொழிபெயர்ப்பு: The man who entered the house is a thief. என்னிடம் பேசும் காவல்காரன் ஒரு நல்ல மனிதன். ஆங்கில மொழிபெயர்ப்பு: The policeman who will speak to me is a good man. மாணவ மணிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்கள், பல மொழி கூறுகளை கற்றுக்கொண்டீர்கள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.